அனைத்து வகை அரசு பேருந்துகளில் 5 வயது வரையிலான குழந்தைகளுக்கு பேருந்துகளில் கட்டணம் வசூலிக்கப்படாது. போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் சட்டப்பேரவையில் அறிவிப்பு. ராமேஸ்வரம் அருகே ரயில் தண்டவாளத்தில் ரயில் வரும்போது பைக்கை எரித்ததால் பரபரப்பு. பைக் எரிவதை பார்த்து 100 மீட்டர் முன்பாகவே ரயிலை ஓட்டுநர் நிறுத்தியதால் பெரும் விபத்து தவிர்ப்பு. அந்தமான் கடலோரப் பகுதியை ஒட்டி உருவாகும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழகத்தில் வெப்பம் அதிகரிக்க வாய்ப்பு. வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தகவல். நாடு முழுக்க அனைத்து விமானங்களையும் பரிசோதிக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக விமான போக்குவரத்து இயக்குநர் ஜெனரல் அருண்குமார் தகவல். மும்பையில் இருந்து துர்காபூர் சென்ற விமானம் தரையிறங்கும் போது குலுங்கிய விபத்தில் 17 பேர் காயமடைந்ததை அடுத்து நடவடிக்கை. பயணிகளின் பாதுகாப்பில் எந்த சமரசத்திற்கும் துளியும் இடமில்லை என்று அறிவித்தது விமான போக்குவரத்து இயக்குநரகம். ஸ்பேஸ் ஜெட் நிறுவனத்தின் 70 விமானங்கள் இதுவரை பரிசோதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல். உக்ரைனில் உள்ள 6 ரயில் நிலையங்கள் மீது ஒரே நேரத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் அறிவிப்பு. உக்ரைன் படைகளுக்கு ரயில் நிலையங்கள் மூலம் வெளிநாட்டு ஆயுதங்கள் வழங்கப்பட்டதால் நடவடிக்கை என தகவல். மரியுபோலில் உள்ள அசோஸ்டல் உருக்கு ஆலையில் இருந்து மக்கள் வெளியேற போர் நிறுத்தத்தை அறிவித்தது ரஷ்யா. தொழிலாளர்கள், பெண்கள், குழந்தைகள் வெளியேற அடுத்த 3 நாட்கள் தாக்குதல் நடத்துவதில்லை என உறுதி. நவீன ரக ஆயுதங்களை கையாள உக்ரைன் வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கிறது அமெரிக்க ராணுவம். ஜெர்மனியில் உள்ள படைத்தளத்தில் 20,000 பேருக்கு பயிற்சி அளித்து வருவதாக அமெரிக்க பிரிகேடியர் ஜெனரல் ஜோசப் கில்பர்ட் தகவல். ரஷ்ய ராணுவம் அணு ஆயுத ஏவுகணை தாக்குதல் பயிற்சியை மேற்கொள்வதாக அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தகவல். எதிரிகளின் நிலப்பரப்புகளில் எங்கு தாக்குதல் நடத்தலாம், எதிர்த்தாக்குதலை எப்படி சமாளிக்கலாம் என்றும் பயிற்சி. இலங்கையில் அதிபரும் அரசு பதவி விலக வலியுறுத்தி நாளை நடைபெறுகிறது நாடு தழுவிய முழு கடையடைப்பு. போராட்டத்திற்கு 2,000-க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் மற்றும் சிவில் அமைப்புகள் ஆதரவு. நாளை நடைபெறும் முழு அடைப்பு போராட்டத்திற்கு அரசு உரிய பதிலளிக்காவிட்டால் 11ஆம் தேதி முதல் தொடர் போராட்டம். 100,000-க்கும் அதிகமான மக்கள் கொழும்புக்கு வரவழைக்கப்படுவார்கள் எனவும் அறிவித்தது தொழிற்சங்க ஒருங்கிணைப்பு குழு. கேரளாவில் ஷவர்மா சாப்பிட்டு மாணவி பலியான விவகாரத்தில் தானாக முன்வந்து விசாரணையை தொடங்கியது கொச்சி உயர்நீதிமன்றம். கேரள உணவு பாதுகாப்புத்துறை மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் விளக்கமளிக்க நீதிபதிகள் உத்தரவு. கிருஷ்ணகிரி அருகே போதிய விலை கிடைக்காததால் மல்லிகை பூக்களை குப்பையில் கொட்டிய விவசாயிகள். விளைச்சல் அதிகரித்த போதிலும் கை நஷ்டம் ஏற்படுவதால் மலர்களை கொய்து மண்ணில் வீசுவதாக வேதனை. டெல்லியில் பள்ளி வகுப்பறைக்குள் நுழைந்து 2 மாணவிகளுக்கு பாலியல் வன்கொடுமை செய்த மர்ம நபர். ஆடைகளை கலற்றி அத்துமீறியவனை படம் வரைந்து தேடி பிடிக்கும் பணியை தீவிரப்படுத்தியது காவல்துறை. பிரபல நடிகை மஞ்சு வாரியார் கொடுத்த புகாரை அடுத்து மலையாள சினிமா இயக்குநர் சனல்குமார் சசிதரனை கைது செய்தது காவல்துறை. தொடர்ந்து மிரட்டுவதாகவும் புகழுக்கு களங்கம் விளைவிக்க முயற்சி செய்வதாகவும் புகார் அளித்தார் மஞ்சு வாரியார். இலங்கையில் மீண்டும் எரிபொருள் நிரப்பும் நிலையங்களில் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு. பல மைல் தூரத்திற்கு வரிசையில் காத்திருந்து வாங்கிச் செல்கிறார்கள் மக்கள். கேரளாவில் சிக்கன் ஷவர்மா சாப்பிட்ட மாணவி உயிரிழந்த சம்பவத்தின் எதிரொலியாக மதுரையில் ஷவர்மா விற்பனை கடைகளில் திடீர் ஆய்வு. சுமார் 10 கிலோ கெட்டுப்போன கோழிக்கறியை பறிமுதல் செய்தனர் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள். மாணவர்கள் சாதி ரீதியான அடையாளங்களை பயன்படுத்தக்கூடாது என்று உத்தரவிட்டது தேனி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர். சாதி அடையாளங்களை வெளிப்படுத்தும் வகையில் வண்ண கயிறுகளை கையில் அணியக்கூடாது என்றும் அறிவுறுத்தார். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்து கடிதம் எழுதினார் இலங்கை பிரதமர் மஹிந்த ராஜபக்சே. இலங்கையில் தவிக்கும் மக்களுக்கு அரிசி, பால் பவுடர் உள்ளிட்ட பொருட்களை வழங்க முன்வந்துள்ளதற்காக நன்றி தெரிவித்தார்.
கொரோனா பரவல் காரணமாக சீனாவின் பீஜிங்கில் பள்ளி கல்லூரிகள் மூடப்பட்டுள்ளதோடு ஹோட்டல்கள் செயல்படவும் தடை. 40க்கும் மேற்பட்ட சுரங்க ரயில் நிலையங்கள் மூடப்பட்டன. 158 வழித்தடங்களில் பேருந்து சேவை ரத்து. எவரெஸ்ட் சிகரத்தில் கடல் மட்டத்தில் இருந்து 8,830 மீட்டர் உயரத்தில் வானிலை மையத்தை அமைத்தது சீனா. 12 நிமிடத்திற்கு ஒருமுறை தகவல் பரிமாற்றம் நடைபெறும் வகையில் ஏற்பாடு. 70 கோடி ரூபாய்க்கு ஏலம் போனது கால்பந்து ஜாம்பவான் மாரடோனா டிஷர்ட். ஏலம் போன பனியனை 1986 ஆண்டு கால்பந்து உலகக்கோப்பை காலிறுதிப் போட்டியில் இங்கிலாந்துக்கு எதிராக விளையாடி வென்றபோது மாரடோனா அணிந்திருந்தார். சென்னை பெங்களூரு அணிகளுக்கு இடையிலான ஆட்டத்தின் போது ரசிகரிடம் காதலை தெரிவித்த பெண். விறுவிறுப்பான ஆட்டத்திற்கு நடுவே மோதிரம் அணிவித்த காட்சிகள் இணையத்தில் ரசித்து பார்க்கப்படுகின்றன.